வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, ஜூஸ்ல விஷ மாத்திரை கலந்த ரம்யா, சைக்கோபால் மாறிய கார்த்திகை தீபம். இன்றைக்கான எபிசோட வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியல் தீபா கைவுடைந்த நிலையில் மருத்துவமனையில் இருக்க தீபாவை அபிராமி பார்க்க வராங்க. அப்போது தீபாவுக்கும் அபிராமிக்கும் சாப்பிட்டு ஊட்டி விடுவாங்க. மாமியார் மருமகளுக்கும் இடையே நல்ல பிணைப்பு ஏற்பட்டுள்ளது. மறுபுறம் ரம்யாவின் ஆபீஸ் சுவரில் யாரோ கார்த்திக் லவ் ஸ்டோரி என்று எழுதியிருக்க இதை பார்த்த எல்லோருமே ஷாக் ஆகுறாங்க. ஆபீஸ் வந்த ரம்யா இதை பார்த்து பயங்கரமாக கோபமாகி யார் எழுதியது என்று எல்லோருமே அதட்டி கேள்வி கேட்கிறாங்க. இப்படியான நிலையில இன்று என்ன நடக்க போகுதுன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இதையடுத்து ரம்யா கார்த்திகிடம், சாரி கார்த்திக், யாரோ இப்படி தப்பா எழுதியிருக்காங்க என்று சொல்ல, பரவாயில்ல விடுங்க, என எதுவும் தப்பா எடுத்துக்கல. அங்கிருந்து கிளம்புறாங்க. இதையடுத்து சுவற்றில் இப்படி எழுதியவனை கூப்பிட்டு அவனுக்கு பணத்தை கொடுத்து, இந்த உன்னுடைய செட்டில்மெண்ட், இனிமே எனக்கு இங்க வேலை இல்லை, எனக்கு துரத்தை அவன் நீங்க சொல்லிதான் மேடம் அப்படி எழுதினேன் என்று சொல்ல, நீ எதிர்பார்த்ததை விட இதுல நிறைய பணம் இருக்கு, இனிமே நீ இங்க இருந்தா நல்லது இல்லை என்று அனுப்பி வைக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து கார்த்திக் தீபாவுடன் ஹாஸ்பிட்டல்ல வரும் வழியில தீபாவை குத்த வந்த அந்த ரவுடி தீபாவின் கண்ணில் பட, இவர் தான் என்னை குத்த வந்தான் என்று சொல்ல, கார்த்திக் அந்த ரவுடியை துரத்தி சொல்றான். தப்பி அந்த ரவுடி ரம்யாவுக்கு போன போட்டு விஷயத்துல சொல்ல, அவள் உஷாராக இருக்கிறான், அவங்கிட்ட மாட்டியது என்று சொல்கிறான். பிறகு ரம்யா தீபாவுக்கும் போன போட்டு நலம் விசாரிக்க அவன் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேச கார்த்திகிடம் போனை கொடுக்க கடுப்பாகிறாங்க. ரம்யா பேசாம அமைதியாக இருக்க கார்த்திக் லைன்ல தான் இருக்காங்க, ஆனா பேச மாட்டுறாங்க என தீபாவிடம் போனை கொடுக்குறான். பிறகு தீபா பேச, ரம்யா எனக்கு வேற வேலையே இல்லையா, கால் வருது, தீபா நான் அப்புறம் பேசுறேன் என்று போனை வைத்து விடுறான். போனை கட் பண்ணி விட்டு மெடிக்கல் ஷாப்ல வேலை செய்யும் ஒருவரை கூப்பிட்டு, ஒரு மாத்திரை வாங்கிட்டு வா, மாத்திரை கொண்டு வந்து கொடுத்தா பாரி யூஸ் பண்ணுங்க, இது ரொம்ப மோசமான மாத்திரை என்று சொல்லி கிளம்புறாங்க. அடுத்த பழத்துடன் ரம்யா தீபாவை பார்க்க வீட்டுக்கு வராங்க. அப்போது தீபாவும் அபிராவும் பேசி கொண்டிருக்காங்க. அப்போது வரும் ரம்யா டாக்டர் என்ன சொன்னாரு என்று தீபாவை நலமிஸ் ஆகிறாங்க. அப்போது பழம் கொண்டு வந்த ஜூஸ் போட்டு கொடுங்க என்று அபிராமிடம் கொடுக்குறாங்க. நீங்க போடுங்க, இல்ல நானே போட்டு தரேன் என்று, பரவாயில்ல சொல்ல அபிராமி, நானே போட்டு தரேன் என்று ஜூஸ் போட்டு கொண்டு வர உள்ள செல்கிறார். இதை எடுத்து ஜூஸ் போட்டு கொண்டு வரும் அபிராமிடம், ஜூஸ் கிளாஸை வாங்கி கொண்டு என் ஃப்ரெண்டுக்கு நான் ஜூஸ் கொடுப்பேன் என்று சொல்லி நைஸாக கிளாஸை வாங்கி கொண்டு அதில் மாத்திரை கலந்து விடுறான். அதை குடித்த தீபா கொஞ்ச நேரத்தில் எல்லாரோடுமே கோவப்பட்டு பொருட்களை தூக்கி போட்டு சைக்கோ போல நடந்து கொள்கிறார். இப்படியான நிலையில் அடுத்து நடக்க போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாருங்க. இந்த வீடியோ பார்க்கணுன்னா தொடர்ந்து நாங்கள் 4 நாள் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.